வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டெசிமல்ஸை எப்படி சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி டெசிமல்ஸை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாமல் போக சான்ஸ் இருக்குது. சரி ஓகே, இப்போ நாம் டெசிமல்ஸை எப்படி சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். 5.87 மைனஸ் 2.43, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு டெசிமல்ஸ் இப்போ 5.87 2.43 மைனஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நாம் என்ன பண்ணணும், எப்போதுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் எத்தனை நம்பர் இருக்குது, ரைட் சைடில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். அதாவது ஈவனாக இருக்கா இல்லை சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் ஒவ்வொரு நம்பர் தான் இருக்குது, 5, 2 ஒவ்வொரு நம்பர் தான் இருக்குது. ரைட் சைடில் 2 நம்பர் இருக்குது, 8, 7 இருக்குது, இங்கே 4, 3 இருக்குது. ஸோ அப்போ ஈவனாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்ட்ரைட்டாக நாம் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அப்போ 5.87 மைனஸ் 2.43, ஓகேவா? இப்போ 7 3 போயிடுச்சுன்னா பாக்கி 4, 8 4 போயிடுச்சுன்னா பாக்கி 4, 5 2 போயிடுச்சுன்னா பாக்கி 3. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் ரைட் சைட்லேருந்து எத்தனை டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை மென்ஷன் பண்ணுவோம். ரைட் சைட்லேருந்து 2 digits தள்ளி டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ ரைட் சைட்லேருந்து 2 digits தள்ளி டெசிமல் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? அப்போ 5.87 2.43 நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.44. சரியா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். 10.12 மைனஸ் 4.057, ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைட்லேயும் டிஜிட்ஸ் அன்இவனாக இருக்குது, ரைட் சைட்லேயும் டிஜிட்ஸ் அன்இவனாக இருக்குது, ரைட்டா? லெஃப்ட் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் டிஜிட்டில் 2 இருக்குது, செகண்ட் டிஜிட்டில் 1 தான் இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் டிஜிட்டில் 2 இருக்குது, செகண்ட் டிஜிட்டில் 3 இருக்குது, ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரெண்டு சைடுமே அன்இவனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த டெசிமல் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் உள்ள நம்பரை ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ 0, 1 இந்த மாதிரி ரிவர்ஸில் எழுதிக்கலாம். ரைட் சைடில் உள்ள நம்பரை ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம், 1, 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்பரை எழுதியாச்சு. அடுத்து ரெண்டாவது நம்பரை பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்து 4 நம்பர் இருக்குது. ஸோ ரிவர்ஸில் எழுதுங்க, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டுங்க, சரியா? அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 0, 5, 7 இருக்குது, இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம், சரியா? ஓகே, இப்போ ரெண்டு சைடும் நாம் என்ன பண்ணணும்னா சேம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கா மாதிரி மாற்றிக்கணும், ரைட்டா? அப்போ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல 0 சேர்த்துட்றேன், அதே மாதிரி இங்கே 0 சேர்த்துட்றேன். ஸோ இப்படி 0 சேர்க்கறதுனால இதில் வேல்யூஸ் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். சரி ஓகே, இப்போ பாருங்கள் 0 7 மைனஸ் பண்ண முடியுமானா? முடியாது, ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதை வந்து மைனஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 0 7 மைனஸ் பண்ண முடியுமானா? முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற நம்பர்லேருந்து ஒன்று கடன் வாங்கிக்கணும். இதெல்லாம் ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம், அதெல்லாம் இங்கேயும் மனப்புறோம். பக்கத்தில் இருக்கிறது 2 நம்பர். இப்போ 2 நம்ம எடுத்துட்டோன்னா இது 1 மாறிடும், அந்த 1 இங்கே போட்டோன்னா அது 10 மாறிடும், சரியா? அப்போ 10 போயிடுச்சுன்னா பாக்கி 3. இப்போ அடுத்து பாருங்கள், இங்கே 1 இருக்குது, 1 5 மைனஸ் பண்ண முடியுமானா? முடியாது, ஏன்னா 1 5 விட சின்ன நம்பர், ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 1 இருக்குது இல்லையா, இந்த 1 நாம் கடன் வாங்கிக்கிறோம், ஓகேவா? இங்கே இருக்கிறதே 1 தான், இந்த 1 நாம் எடுத்துடுறோம். எடுத்துட்டால் இங்கே 0 வந்துடும், இங்கே 11 வந்துடும். இங்கேருந்து எடுத்த 1 இங்கே தூக்கி போட்டோம், 11 வந்துடுது. அப்போ 11 5 போயிடுச்சுன்னா பாக்கி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. 0 போயிடுச்சுன்னா 0 தான், 0 போகாது, அதனால் ஸ்ட்ரைட்டாக 0 எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், 0 4 போகுமா? அப்படின்னா போகாது. இதை இப்படியும் பண்ணலாம், நல்லா ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், 10 4 போயிடுச்சுன்னா பாக்கி 6, ஓகேவா? இப்படி எழுதிக்கலாம். சரி, இல்லைனா 0 போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகாது, பக்கத்தில் 1 இருக்குது, இந்த 1 நம்ம பாரோ பண்ணோன்னா இது 0 ஆகிடும், இது 10 ஆகிடும், 10 4 போயிடுச்சுன்னா பாக்கி 6. சரி, அதுக்கப்புறம் இங்கே 0 இருக்கும், இந்த 0 போடலாம், போடாமலும் இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, இது ஆல்ரெடி சொன்னது தான், ஓகேவா? இந்த 0 இங்கே மென்ஷன் பண்ணலாம், பண்ணாமலும் விட்டடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து 3 digits தள்ளி டெசிமல் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ அப்போ 10.12 4.057 நம்ம மைனஸ் பண்ணோன்னா ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.063, ஓகேவா? இந்த 0 நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திரும்பவும் ஒரு வாட்டி இதை சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
decimal point capra verum 0 mattu irundadna andha 0 va nam mention pananum avasiyam kediyadu adhe maadhiri decimal point illama edavadhu or number irundha adukku munnadi zeros irundadna andha 0 vayum nam mention pananum avasiyam kediyadu seriya okay ipo adutha or question paakalam 124.02 54.764 அந்த ரெண்டு டெசிமல் பாயிண்ட ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிடுங்க சோ அதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடுல உள்ள நம்பரை ரிவர்ஸ்ல எழுதிங்கன்னு சொல்லிருக்கேன் 421 ரைட் சைடுல உள்ளது ஸ்ட்ரைட்டா எழுதிக்கலாம் 02 அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து எழுதிட்டோம் அடுத்து இரண்டாவது நம்பர்ல லெஃப்ட் சைடுல இருக்கறத ரிவர்ஸ்ல எழுதுங்க 65 இந்த சைடுல உள்ள ஸ்ட்ரைட்டா எழுதிக்கலாம் 764 சரியா இப்ப பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடுல ரெண்டு சைடுலயுமே digits uneven ah irukku ipo even ah maatradhukaga inga na oru zero sekkuren inga oru zero sekkuren seriya idala zero sekkala sekkamanum irukalam but inga vandu kandippa zero va mention pannanum seriya decimal point ku right side la eppodume zero va kandippa mention pannunga adhu subtraction ku kandippa pannanum seriya nam add pannumbodhu kuda and zero mention panama straight ave add pannalam but subtract pannumbodhu kandippa zero va mention pannanum seri okay ipo idha straight ah nam minus pannalam 0 la 4 போகுமா போகாது சோ பக்கத்துல இருக்க நம்பர்ல இருந்து ஒன்னு கடவாங்கிறேன் ஒன்னு கடவாங்கனா இது 1 னு மாறிடும் 2 ல இருந்து ஒன்னு கடவாங்கிட்டேனா 2ங்கிறது 1 ஆ மாறிடும் அந்த கடவாங்கன நம்பர் எங்க போட்டா அது 10 னு மாறிடும் இப்ப 10 ல 4 போயிடுச்சுனா பாக்கி 6 வரும் இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1ங்கற நம்பர் இருக்கு 1 ல 6 போகுமா போகாது சோ பக்கத்துல இருந்தா ஒன்னு கடவாங்கனா ஆனா பக்கத்துலயும் 0 தான் இருக்கு சரியா 0 ல இருந்து நம்மளால கடவாங்க முடியாது அப்ப என்ன பண்ணனும்னா இங்க இருக்கு பாத்தீங்களா நம்பர் இதுல இருந்து ஒரு நம்பரை கடவாங்க இதில இருந்து ஒரு கடன நம்பரை கடவாங்கிட்டா அது 3 னு மாறிடும் ஓகேவா 4ங்கிறது 3 னு மாறிடும் இந்த கடவாங்கன நம்பரை இங்க தூக்கி போடிங்கனா அது 10 னு மாறிடும் சரியா இப்போ என்ன பண்றீங்கனா இந்த 10 ல இருந்து ஒன்ன கடவாங்குங்க ஓகேவா 10 ல இருந்து ஒன்ன கடவாங்கனா அது 9 னு மாறிடும் இது 11 னு மாறிடும் சரியா நல்லா பாத்துக்கோங்க இங்க 1 னு இருந்தது 1 ல இருந்து 6 போகாது பக்கத்துல இருந்து கடவாங்கலாமான்னு பார்த்தா பக்கத்துல 0 தான் இருக்கு கடவாங்க முடியாது அப்ப என்ன பண்றோம்னா அடுத்த நம்பருக்கு வரோம் அடுத்த நம்பர் 4 4 ல இருந்து நான் 1 கடவாங்கனா அந்த 4ங்கிறது 3 ஆ மாறிடும் இங்க வந்து 0 னு இருந்தது 10 னு மாறிடும் இப்போ இந்த 10 ல இருந்து 1 கடவாங்கி இங்க எழுதி இருக்கோம் ஓகேவா அப்ப இந்த 10ங்கிறது 9 ஆ மாறிடும் இது 11 னு மாறிடும் இப்ப 11 ல 6 போயிடுச்சுனா பாக்கி 5 அடுத்து பாருங்க 9 ல 7 போயிடுச்சுனா பாக்கி 2 இங்க பாத்தீங்கனா 3 ல 6 போகாது ஓகேவா அப்ப எகைன் என்ன பண்ணுனா பக்கத்துல இருக்க நம்பர்ல இருந்து 1 கடவாங்கணும் பக்கத்துல 2ங்கற நம்பர் இருக்கு 2 ல இருந்து 1 கடவாங்கனா 2ங்கிறது 1 ஆ மாறிடும் இது 13 னு மாறிடும் 13 ல 6 போயிடுச்சுனா பாக்கி 7 இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 1 இருக்கு 1 ல இருந்து 5 நம்பரால மைனஸ் பண்ண முடியுமானா முடியாது ஏனா 1ங்கிறது 5 விட சின்ன நம்பர் அப்ப பக்கத்துல இருக்கிற இந்த 1 வந்து நான் கடவாங்கிறேன் வாங்கனா இது 11 னு மாறிடும் இது 0 னு மாறிடும் இப்ப 11 ல 5 போயிடுச்சுனா எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 6 னு கிடைக்கும் ரைட் அதுக்கு அப்புறம் இங்க 0 இருக்கு இத எழுதலாம் எழுதாமலும் இருக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரைட் சைடுல இருந்து 3 டிஜிட் தள்ளி நம்ம டெசிமல் பாயிண்ட மென்ஷன் பண்ணிட வேண்டியதாம் சரியா அப்போ 124.02 ல இருந்து 56.74 நாம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் 67.256 அப்படினு கிடைக்கும் சரியா சோ அவ்வளவுதான் சப்ட்ராக்ஷன் ஆஃப் டெசிமல்ஸ் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும் இந்த பாரோ பண்றத மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க சரியா ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கனா திரும்பி திரும்பி வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாருங்க சோ அடுத்த வீடியோல டெசிமல்ஸை எப்படி மல்டிப்ளை பண்றது டிவைட் பண்றது அப்படிலாம் பார்க்கலாம் இப்போதைக்கு ஒரு மூணு क्वेश्चन கொடுத்திருக்கேன் இந்த क्वेश्चनக்கு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க நன்றி